இனம் எங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் ஆஃப்கோர்ஸ் இது பல முறை பேசிட்டோம் ஆனால் திரும்ப திரும்ப இந்த வழக்குகள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு வருகின்ற காரணத்தினால் இது குறித்து நீதிமன்றம் ஒரு சில வரலாற்று சிறப்புமிக்க கருத்துக்களை வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புன்னு இன்னும் இந்த வழக்கில் சொல்ல முடியாது ஏன்னா தீர்ப்பு இன்னும் வழங்கப்படலை தீர்ப்பிற்காக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வரலாற்று சிறப்புமிக்க சில அப்சர்வேஷன்ஸ் அதாவது சில கருத்துக்களை இந்த நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது முக்கியமாக அரசாங்கத்தை நோக்கி சரியான கேள்விகளை வந்து இந்த நீதிமன்றம் கே கே கேட்டிருக்கிறது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியாகவே நான் வந்து பதிவு பண்ணுறேன் இது நம்ம சவுக்கு சங்கர் சம்மந்தப்பட்ட கேஸ் தான் அது சம்மந்தப்பட்ட அந்த குண்டர சட்டம் வந்து அதை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த அந்த ஆட்கொணர்வு மனு அந்த மனு மீதான விசாரணை வந்து இன்றைக்கு திரும்பவும் நீதிமன்றத்துக்கு வந்தது வந்தபொழுது காலையில் சவுக்கு சங்கர் தரப்பு வந்துட்டு அவங்க ஐயப்பராஜ் தான் ஆஜரானார் திரு ஜான் சத்தியன் அவர்கள் அவரால் வர முடியலை இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு வேறு ஒரு அலுவல் இருக்கின்ற காரணத்தினால இந்த வழக்குக்கு ஆஜராக முடியல அப்படின்னும்பொழுது நாள் அவகாசம் கேட்டாங்க அந்த ஒரு நாள் அவகாசம் அப்படின்றது வந்து நீதிமன்றம் விட்டது அது வந்து என்ன சொன்னாங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த வழக்கு சம்மந்தமாக உடனடியாக விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்ற ஆணை இருக்கின்ற நிலையில் இதை வந்து நம்ம ஒத்திவைப்பது என்பது சரி வராது வேண்டுமென்றால் மதியத்திற்கு ஒத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் இரண்டரை மணிக்கு மீண்டும் மீண்டும் அது அவங்க விசாரணை துவங்கியது விசாரணை பொழுது அந்த வழக்குடைய தன்மை எடுத்து உரைக்கப்பட்டு அதுவும் தடுப்பு காவல் அதாவது ஒருவர் ஒரு வருடத்திற்கு தடுப்பு காவல் குண்டர் சட்டம் அப்படின்றதன் அடிப்படையில் தடுப்பு காவலில் வைக்கப்படலாம் அப்படின்ற அந்த சட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த சட்ட பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து விவாதிக்கப்பட்டது அது முடிந்து அரசு தரப்பு அவங்களுடைய அவங்களுடைய வாதத்தை ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய அரசு அரசு தரப்பு அவங்களுடைய வாதத்தை ஆரம்பிக்கும்போது தான் நீதிமன்றம் சில கேள்விகளை கேட்கிறது முதல்ல நீதிமன்றம் என்ன கேட்குதுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வழக்குகள் இருக்கு இல்லையா இந்த வழக்குகள் எல்லாமே வந்து நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதில் அவர் பிணை வாங்கி விடுவார் அப்படின்ற ஒரு ஐயப்பாட்டின் அடிப்படையில் நீங்க வந்து இந்த தடுப்பு காவல் அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து ஒரு வருஷம் வைக்கிறீங்க அதற்கான அவசியம் இந்த வழக்கிற்கு இந்த நபருக்கு இருக்கிறதா அதாவது இந்த நபரை நீங்கள் தடுப்பு காவலில் வைக்கக்கூடிய அளவிற்கு இவருடைய குற்றச்செயல் செயல் அப்படின்றது கேள்வி இதற்கு பதில் அவங்க சொல்லும்பொழுது அரசாங்க தரப்பு என்ன சொல்லுதுனாக்க பெண் காவலர்கள் குறித்து அவர் வந்து அவதூறாக பேசியிருக்கிறார் சொல்லிட்டு ஆமாம் பெண் எத்தனை பேர் பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்படுகிறது அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுதுனா இந்த பெண் காவலர்கள் குறித்து அவர் தவறாக பேசியிருந்தால் நீங்கள் வழக்கு பதிவு செய்து அதில் அவருக்கு தண்டனையை வாங்கிக் கொடுங்கள் அதுதான் முறையாக செய்ய வேண்டியது அதை விடுத்து தடுப்பு காவல் என்று வைக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது இது மாதிரி வந்து ஒரு யூடியூப்லேயோ இல்லை வேறு ஒரு இடங்கள்லையோ கருத்தை தெரிவிக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அதாவது அரசாங்கத்திற்கு எதிராகவோ அல்லது சர்ச்சைக்குரிய விதமாகவோ ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை தடுப்பு காவலில் வைப்பது என்பது எப்படி ஏற்புடையதாகும் அப்படின்றதான் கேள்வி இதற்கு நேரடியாக அவர்களால் பதில் சொல்ல முடியல அரசாங்க தரப்பினாலும் இருந்தாலும் கூட மற்ற வழக்குகள்லாம் எடுத்து பேசுகிறாங்க அதாவது நிறைய பே பேர் குறித்த அதாவது அரசாங்கம் உடைய அரசாங்கத்துடைய ரகசியங்கள் வெளியில் விடுறாரு இந்த மாதிரியான கருத்துக்களாமும் முன்வைக்கப்படுது இந்த கருத்துக்கள்லாம் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் இருந்தால் அது அதுக்கு தனித்தனியாக நீங்கள் வழக்குகள் பதிவு பண்ணமே தவிர்த்து இதை மாதிரி தடுப்பு காவல் என்று உள்ளே வைப்பது இது ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தது அதாவது அரசாங்கத்திற்கு எதிராக யாராவது ஏதாவது பேசிடுவாங்க இல்லை தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இவர்கள் நீதிமன்றத்தின் முன்னால் போகும்பொழுது அவர்கள் பிணை வாங்கி விடுகிறார்கள் அவர்கள் அதுக்கப்புறம் திரும்ப வந்து அதையே செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு நிலையில் இவர்களை தூக்கிட்டு போய் சிறையில் வைக்கிறது தடுப்பு காவல் அப்படின் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விவகாரம் நடக்குதுன்னு வச்சுப்போம் சர்ச்சைக்குரிய விவகாரத்தை சுற்றி ஒரு வன்முறை சூழல் எழுது அப்படின்னாக்க தடுப்பு காவல்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரவுடிகளை கொண்டு போய் உள்ளே வைப்பாங்க சிறையில் வைப்பாங்க எதுக்குன்னா இந்த பிரச்சனை வந்து பெருசாகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வைப்பாங்க அதாவது சட்டம் ஒழுங்கை மனதில் கொண்டு அதை வைப்பார்கள் ஆனால் இந்த விஷயத்தில் சட்டம் ஒழுங்கு மனதில் கொண்டு அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ண முடியுமானா முடியாது ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் கிலாம்பாக்கம் விவகாரம் குறித்து அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னா இந்த கிலாம்பாக்கம் விவகாரம் குறித்து நிறைய பேர் பேசியிருக்காங்க பேசியவர்கள் எல்லோரையும் நீங்கள் கொண்டு போய் சிறையில் வைக்க முடியுமா அண்ட் முக்கியமா இன்னொரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க நீதிமன்றம் என்ன வைக்குதுன்னா இந்த சோர்சஸ் அப்படின்னு சொல்லி தான் அவர் பேசுகிறார் அதாவது எங்களுக்கு சில தகவல்கள் வேறு இடங்கள்ல இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு அப்படின்னா இந்த சோர்சஸ்ன்னு யாரை ஒருத்தரையாவது நீங்கள் கைது பண்ணீங்களா ஒருத்தர் மீதாவது நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா யாரோ ஒருத்தர் சொல்லி தானே அவருக்கு அந்த தகவல் போயிருக்க முடியும் அப்போ அந்த நபர் யார் இவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த நபர் தானே நீங்கள் முதல்ல பிடிக்கணும் ஏன்னா அவர் தானே அந்த தகவலை கசிய விட்ருக்கார் அதுக்கு இன்னொரு ஒரு உதாரணத்தையும் நீதிமன்றம் சொல்லுது என்னென்னா இப்போ நான் நீதிபதியாக இருக்கேன் என்னுடைய பிஎஸ்ஓவோ என்னுடைய கார் டிரைவரோ யாரோ ஒருத்தர் சொல்லி தான் தகவல் வந்து சங்கருக்கு போக முடியும் நான் என்ன செய்கிறேன் எங்கே போகிறேன் எங்கே வரேன்றது அப்போது அவர்களை நீங்கள் பிடிக்காமல் இவரை பிடித்து என்ன பிரயோஜனம் அண்ட் இது மாதிரி நீங்கள் பிடித்து கொண்டே போவீர்கள் என்றால் எத்தனை பேரை கொண்டு போய் சிறையில் அடைப்பீர்கள் அப்போ ஒரு முற்போக்கு சமூகம் என்று சொல்லக்கூடிய சமூகத்தில் கருத்து சுதந்திரம் என்பது ஒரு ஒரு அளவிற்கு போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியதாக இருக்குது அந்த இடத்துல நீங்கள் இது மாதிரி கைது பண்ணி கைது பண்ணி உள்ள வைப்பீங்க அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியுமா நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே இல்லை நீதிமன்றம் திரும்பவும் அதான் சொல்லுது திரும்ப திரும்ப அதை கோடிட்டு சொல்கிறது என்ன நீங்கள் கைது செய்யக்கூடாதுன்னு அதாவது நடவடிக்கை வழக்கின் மீது பதிவு செய்து கைது செய்யக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை ஆனால் தடுப்பு காவல் குண்டர் சட்டம் எதற்காக அப்படின்றது தான் கேள்வி ஒரு வழக்கை நடத்தக்கூடாது என்றோ அல்லது ஒரு வழக்கை பதியக்கூடாது என்றோ அவர் மீது வழக்கை நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணக்கூடாதுன்னோ அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னோ இதிலெல்லாம் நீதிமன்றம் தலையிடலை நீதிமன்றம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நீங்கள் நினைத்தால் ஒருவரை பிடித்து கொண்டு போய் தடுப்பு காவல்னு ஒரு வருஷம் உள்ளே வைப்பீங்க சிறையில் அடைப்பீர்கள் அப்படின்றத வந்து ஏற்றுக்க முடியாது என்று கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து இது வந்து குண்டர் சட்டத்தை உடைக்கின்ற அளவுக்கு தான் இது போகும் ஏன்னா அவங்க மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடியது இது ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த ஒரு டிரக்கௌனியன் லா அதை நீங்கள் இப்பொழுது பொருத்தி பார்ப்பது என்பது சரி வராது இதுக்கு அவங்க உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பை மேற்கோள் காண்பிக்கிறாங்க அந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னாக்க அது ஐ திங்க் அருணேஷ்ன்ற அந்த வழக்குன்னு நினைக்கிறேன் அந்த தீர்ப்பை வந்து மேற்கோள் காண்பிக்கும் பொழுது நீதிமன்றம் சொல்லுது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வழங்கப்பட்ட தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுக்கப்புறம் எத்தனை ஆண்டுகள் உருண்டோடி விட்டன நீங்கள் சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற சூழலில் அந்த தீர்ப்பை மட்டுமே இப்பொழுதும் நீங்கள் இந்த சூழலுக்கும் பொருத்தி பார்ப்பேன் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இன்னும் சொல்கிறாங்க என்னென்னா அரசு தரப்பு சொல்கிறது அவர் இந்த மாதிரி அவர் சிறையில் வைத்தாதாலும் அவர் கொஞ்சம் பயம் வரும் அப்படின்னு சொல்லும்பொழுதுதான் அரசாங்கம் நீதிமன்றம் திரும்பி கேள்வி கேட்குது அப்போது ஒரு ஒரு மனதில் பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறீர்களா ஒருவரை அச்சுறுத்துவதற்காக ஒரு சட்டத்தை பயன்படுத்த முடியுமா நான் எப்பவுமே சொல்லக்கூடியதுதான் காவல்துறையை பார்த்து நமக்கு மதிப்பு இருக்கணும் காவல்துறையை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது மாதிரி ஒரு சட்டம் என்பது எதற்காக கொண்டு வரப்படுகிறது ஒரு குற்றச்செயலில் தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லது ஒரு குற்றச்செயலுக்கு உரிய தண்டனை தர வேண்டும் அல்லது அந்த நபர் அந்த குற்றச்செயலை புரிந்தவர் அப்படின்ற இடத்துல அவருக்கான உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டங்களே இருக்குது மாறாக சட்டங்கள் என்பது யாரையாவது அச்சுறுத்துவதற்கு அப்படின்னு நம்ம கொண்டு வர முடியாது ஒரு ப்ரொக்ரெசிவ் சொசைட்டியில் ஒருவரை அச்சுறுத்துவதற்கு ஒரு ஒரு மனதில் பயத்தை விதைப்பதற்கு சட்டங்கள் பயன்படுத்தப்படக்கூடாது என்பதுதான் அடிப்படை அப்போ அதை நீங்கள் எப்படி நீங்கள் பயம்னு சொல் பயத்தை உண்டாக்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம்னு சொல்கிறீங்க இப்படின்னு பல கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த கேள்விகள் எல்லாமே நாம் நம் ஆழ் மனதிலிருந்து கேட்ட கேள்விகள் ஏன் நாம் நம் ஆழ்மனதிலேருந்து கேட்ட கேள்வி கேள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இது நேரடியாக நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றதுனால தான் இவ்வளவு தூரம் இதுக்காக இவ்வளோ நான் எனக்கு தெரிந்து இது ஒரு மூன்று நான்கு வீடியோக்கள் நான் போட்டதும் கூட எதுக்குன்னா திரும்ப திரும்ப மக்கள் மனதில் சென்று பதிய வேண்டும் ஒருவரை ஒரு வழக்கில் கை கைது செய்வது அல்லது ஒரு வழக்கு பதிவு செய்வது என்பது வேறு வேண்டுமென்றே ஒரு நான்கு ஐந்து வழக்குகளை புனைந்து குண்டர் சட்டம் என்று பாய்ச்சுவது என்பது வேறு அப்போ இந்த தடுப்பு காவல் என்பது உள்ளபடியே ஒருவருடைய தனிப்பட்ட உரிமையை பறிக்கின்ற செயல் இதை என் மீது பிரயோகிக்க வேண்டும் என்று இதே சங்கர் வந்து பிளான் பண்ணார் திட்டமிட்டார் யோசனை கொடுத்தார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து ஒரு ஆண்டுக்கு இரண்டாயிரத்தி அறநூறு இது ஒரு தனிநபர் சங்கர் என்பவர் குறித்தது அல்ல ஒரு தனிநபர் கிஷோர் சுவாமி என்பவர் குறித்தது அல்ல ஒரு ஆண்டுக்கு இரண்டாயிரத்தி அறநூறுல இரண்டாயிரத்தி எழுநூறு பேர் மீது இந்த குண்டர் சட்டம் பாய்ச்சப்படுகிறது இதில் பார்த்தீங்கன்னாக்கா எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இந்த குண்டர் சட்டம் பாய்ச்சியது தவறு என்று தான் அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் பொழுது அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய மூன்று மாதங்களாக சிறையில் இருக்கிறார் நான் எடுத்துக்கிட்டீங்க கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் சிறையில் இருந்தேன் அப்போ ஏழு மாதங்களின் இறுதியில் நீங்கள் வந்து இந்த குண்டர் சட்டத்தை போட்டது தவறு அப்படின்னு நீங்க தீர்ப்பை அப்போ ஏழு மாதம் நான் இருந்ததற்கு என்ன பதில் என்ன காரணத்திற்காக நான் சிறை வைக்கப்பட்டேன் ரொம்ப ஈஸி இப்போ தேர்தல் வருதுன்னு வீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருதுன்னா திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் ஒரு நான்கு ஐந்து பேர் இருக்கிறார்கள்னு வச்சுப்போம் அந்த நான்கு ஐந்து பேரை நீங்கள் ஏதாவது ஒரு காரணங்களுக்காக ஒரு மூன்று நான்கு வழக்குகளை போட்டு நீங்கள் குற்ற சட்டத்தில் போட்டிங்கன்னா தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வெளில வர முடியுன்ற ஒரு நிலை ஏற்படுமா அதை நோக்கித்தான் இவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் யார் மீது வேண்டுமானாலும் குற்ற சட்டத்தை பாய்ச்சலாம் அவர்களை வழக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா இப்போ சங்கருக்கு உரிய வக்கீல்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ வேகமாக எடுக்கிறாங்க உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் அப்படி சொல்லலைன்னு வைங்க இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகலைன்னு வைங்க சங்கருடைய வழக்கு இதே வழக்கு இதே போன்ற கேள்விகள் கூட ஆறு மாதங்களுக்கு பின்னர் தான் கேட்கப்பட்டிருக்கும் அப்போ இந்த ஆறு மாதங்கள் வரைக்கும் சங்கர் சங்கருடைய நிலைமை அவர் சிறையில் இருக்கிறதுக்கான காரணம் ஆறு மாதங்களுக்கு அப்புறம் இதே கேள்விகளை முன்வைக்கப்பட்டு இந்த குன்ற சட்டம் உடைகிறதுன்னு வச்சுப்பாங்க என்னுடைய விவகாரத்தில் குன்ற சட்டம் உடைந்தது அப்போது அந்த ஆறு மாதங்கள் இருந்ததற்கு என்ன பதில் யார் தண்டிக்கப்படுவார்கள் அதனால இந்த கேள்விகள் என்பது ஒரு முன்மாதிரியாக இந்த ரெண்டாயிரத்தி அறநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் ஒவ்வொரு ஆண்டும் இது பண்ணுறாங்க பாருங்க குன்ற சட்டத்தில் கைது செய்யப்படுறாங்க பாருங்க சிறை வைக்கப்படுறாங்க பாருங்கள் இவர்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும் இனி இதை பயன்படுத்தக்கூடாது இது மாதிரி உங்களுடைய அரசியல் கழப்பிற்கும் ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த வழக்கு விசாரணை அப்படின்றதுலாம் ஒரு ஃபார்மாலிட்டி இதில் வந்து வழக்கு விசாரணைக்கணுன்னா நம்ம வந்து உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா இதற்குள்ளலாம் நம்ம போகணும் இதுக்கெல்லாம் போகக்கூடாது என்பதற்காக ஒரு ஷார்ட் கட் மெத்தட் இந்த குறுக்கு வழிதான் இந்த குண்டர் சட்டத்தை பயன்படுத்துவது ஆறு மாதத்திற்கு இவனை வாயை அடைச்சிடலாம் ஏழு மாதத்திற்கு இவனை வாயை அடைத்து அடைச்சிடலாம் எப்படின்றதற்காக பயன்படுத்தப்படுகிறது இந்த குன்ற சட்டம் இது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பூட்லெகர்ஸ் அது கொண்டு வரப்பட்டதை கள்ளச்சாராயம் காய்ச்சிபவர்கள் இவர்களை வந்து ரவுளித்தனம்பன செய்பவர்கள் இது மாதிரியான ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடக்கூடியவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் அது அதை இவர்கள் விரிவுபடுத்தினார்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் தான் அது விரிவு விரிவுபடுத்தப்பட்டது அது விரிவுபடுத்தப்பட்டதன் காரணமாக எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொண்டு வராங்க சமூக வலைதளத்தில் பேசினாலும் கொண்ட சட்டம் இது எங்கேயாவது நடக்குமா எனக்கு தெரிஞ்சு வடகொரியாவில் நடக்கும் மேபி சீனாவில் நடக்கலாம் வேறு எங்கேயும் இது நடக்காது சாத்தியமே கிடையாது அன் அக்கௌண்டபிள் அதாவது அரசாங்கத்திற்கு எந்த வித பொறுப்பும் கிடையாது இதில் இவர்கள் சொல்வார்கள் வாய் வழியாக நாங்கள் வந்து போர்டுன்னு ஒன்று வைக்கிறோம் அங்கே நீங்கள் வந்து முறையிடலாம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இவர் உள்துறை செயலாளருக்கு போவோம் உள்துறை செயலாளர்லேருந்து அது வந்து அப்ரூவலுக்கு வரும் என்றெல்லாம் இவர்கள் நீட்டி முழங்கலாம் அது எதுவுமே சாத்தியப்படாது அரசாங்கம் எடுக்கின்ற முடிவுதான் இறுதி முடிவு என்கிற வகையில் இந்த சட்டம் இருக்கிறது குற்றம் செய்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டாலே கண்கரண்டாக தண்டனை காலத்தையும் அனுபவிக்கின்ற அளவில் இப்போ என் மீது போடப்பட்ட ஒரு வழக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கனாக்கா அதுக்கு அதிகபட்ச தண்டனையே மூன்று மாதம் என்றால் நீங்கள் அந்த வழக்கை காரணம் காண்பித்து என்னை ஒரு வருடம் நீங்கள் தடுப்பு காவலில் வைப்பது என்பது எந்த எந்த வகையில் சரியாகும் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் இந்த பூனைக்கு ஒரு மணி கட்ட வேண்டும் என்கிற வகையில் இந்த வழக்கை இந்த இந்த கேள்விகளை நீதிமன்றம் இந்த கேள்விகளை வைத்ததை இருகரம் கூப்பி நான் வரவேற்கிறேன் இன்னொரு பாயிண்ட்டையும் வந்து நீதிமன்றம் சொல்லுது என்னென்னா ஜிஆர் சுவாமிநாதன் வந்து அவரை தண்டித்திருக்கிறார் நீதிமன்ற அவமதிப்பு திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் குறித்து அவமரியாதையாக பேசியதோடு அல்லாமல் அவதூறாக பேசியதன் காரணமாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவருக்கு தண்டனை வழங்கியிருக்கிறார் அதுக்கு நீதி அந்த நீதிமன்றம் சொல்லுது ஆமாம் தண்டனை வழங்கியிருக்கிறார் அவரே இந்த குண்டர் சட்டம் ஸ்டால இவர் சங்கர் மீது பாய்ச்சியது தவறு என்றும் சொல்லியிருக்கிறார் இந்த வகையில் அவர் காழ்ப்புணர்ச்சியுடன் அதை பார்க்கவில்லை அவருடைய செயலை நாங்கள் பாராட்டுகிறோம் என்று குறிப்பிடுகிறது இந்த நீதிமன்றம் ஏன்னா அவர் நினச்சிருந்தால் குண்ட சட்டம் போட்டது சரிதான்னு சொல்லிட்டு போகலாமே நீதிபதி யாரும் கேள்வி கேட்க முடியாது மேலே மேல்முறையீடு வேணால் போகலாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னும் பொழுது அவர் நீதி பரிபாலனம் என்பதனை சரியாக செய்திருக்கிறார் தன் மீது களங்கமாக பேசியிருந்தாலும் அந்த வழக்கு வேற அதற்கு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு விட்டது இந்த வழக்கில் அதை வந்து பொருத்தி பார்க்க முடியாது என்கிற அதுதான் ஒரு நீதி நீதிமன்றத்தின் மாண்பு அதை கடைபிடித்திருக்கிறார் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் என்பதனையும் அந்த நீதிபதிகள் குறிப்பிடுகிறார்கள் மொத்தத்தில் இந்த குண்டர் சட்டம் என்பது தவறாக பயன்படுத்துவதற்கு எதிராக ஓங்கி ஒரு குட்டை வைத்திருக்கிறது நீதிமன்றம் இனியாவது இவர்கள் திருந்துவார்களா என்பதனை பார்ப்போம் இன்னொன்றும் சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி குண்டர் சட்டத்தில் அவங்களெல்லாம் போட்டு போவீங்க அடுத்து வேற ஒரு ஆட்சி வரும் அவங்க உங்கள் ஆளுங்க மேலாம் இந்த மாதிரி போடுவாங்க இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான கேள்வி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் கருப்பர் கூட்டத்தின் மீது கந்தசஷ்டி குறித்து தவறாக பேசிவிட்டார்கள் என்பதற்கு குண்டர் சட்டத்தை போட்ட பொழுது கூட நான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தேன் உள்ளபடியே கருப்பர் கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து கந்தசஷ்டி கவசத்துக்கு எதிராக தவறான புரிதலின் அடிப்படையில் ஒரு ஆர்வ கோளாறு போன்று அவர்கள் செய்தது என்பது தவறு தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது அதற்கு சரியான எதிர்வினையே நம்மால் ஆற்ற முடியும் ஆனால் அதற்கு தீர்வு என்பது குண்டர் சட்டம் கிடையாது ஒரு கருத்தை ஒருவர் தெரிவிக்கிறார் என்பதற்காகவே நீங்கள் வந்து அவரை தூக்கி நீங்கள் ஒரு வருடம் இரண்டு வருடம் நாங்கள் வந்து எந்தவித விசாரணையும் இல்லாமல் நாங்கள் சிறையில் வைப்போம் என்பது ஏற்கவே முடியாது அதனால் அதற்கு ஒரு இறுதி ஒரு என்ன சொல்கிறது அந்த பூனைக்கு மணி கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மணி கட்டிட்டாங்க இனி இது போன்ற ஒரு செயலில் இந்த இந்த அரசாங்கம் இறங்காது என்று நம்புவோம் இறங்கினால் கடுமையான நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இந்த அரசாங்கத்தை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்